1969 வருஷம் பெங்களூரில் இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம், அதாவது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற இஸ்ரோ உருவாக்கப்பட்டது. சொந்தமாக ஒரு பில்டிங் கூட இல்லாமல் ஆரம்பித்தது தான் நம்ம இஸ்ரோவோட நிலைமை. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட 55 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ இஸ்ரோவோட நிலைமை என்ன அப்படின்னா, 16,000 ஊழியர்கள் இப்போ இஸ்ரோவில் வேலை பார்த்துட்ருக்காங்க. கிட்டத்தட்ட 41 பில்லியன் செலவில் இப்போது அது செயலாற்றிக்கிட்டு இருக்கு. அதை மட்டும் இல்லாம உலகத்திலே 6வது பெரிய விண்வெளி துறையா இப்போ இருக்குது நம்ம இஸ்ரோ. சொல்ல போனா இந்தியாவின் அடையாளம் இஸ்ரோ எப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஃபுல் டீடைல இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. இப்போ இஸ்ரோவோட தலைவர் சோம்நாத் இருக்காரு. ஆனா இஸ்ரோ இஸ்ரோவா உருவாகிறதுக்கு ரொம்ப பேசிக்கா 1920 வேலை பார்த்த சிலரை நான் இப்ப சொல்றேன். அவர் யார் யாருன்னா, சிசிர் குமார் மித்ராவன், சி வி ராமன், மேக்நாத் சாகா, விக்ரம் சாராபாய், இந்த மாதிரியான ஆய்வாளர்கள் தான் 1969 இஸ்ரோ ஸ்டார்ட் ஆறதுக்கு இவங்க 1920 இருந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இதுல ரொம்ப குறிப்பிடத்தக்கவர் அப்படின்னா விக்ரம் சாராபாய் அப்படின்னு சொல்லலாம். இவர் தான் இந்திய விண்வெளி ஆய்வின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறாரு. 1957 சோவியத் யூனியன் வந்து ஸ்புட்னிக் 1i அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை விண்ல செலுத்தினது தான் எல்லா நாட்டவரும் விண்வெளி ஆராய்ச்சியை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற ஆர்வத்தை தூண்டுச்சு. இதனால 1962 வருஷம் விக்ரம் சாராபாயோட தலைமையில இந்திய தேசிய விண்வெளி ஆராய்ச்சிக்கான குழு, அதாவது INCO SPAR அப்படிங்கிற ஒரு குழு அமைக்கப்பட்டது. அதாவது இந்தியன் நேஷனல் கமிட்டி ஃபார் ஸ்பேஸ் ரிசர்ச். இந்த நிறுவனம் தான் அப்படியே போக போக 1969 வருஷம் இஸ்ரோவா மாறுச்சு. 1975 தான் இந்தியா தன்னோட முதல் செயற்கைக்கோளான ஆரியப்பட்டா சோவியத் ஒன்றியத்தோட ஹெல்ப்போட விண்வெளிக்கு ஏவுச்சு. சேட்டலைட்டை ஏவுற ஏவு கலன்களையே நம்ம தயாரிக்கிறதுக்கு டாக்டர் அப்துல் கலாமோட ஹெல்ப்போட வேலைகளை தொடங்குச்சு. அதன் மூலமா 1979 நம்மளோட ஏவுகலன்லே SLV-3 அப்படிங்கிற ஒரு ஏவுகலன்லே விண்வெளிக்கு சேட்டலைட் அனுப்புறதுக்கு தயாராச்சு நம்ம இஸ்ரோ. இது ஃபுல்லுமே 4 கட்டமா திட எரிபொருளை வந்து யூஸ் பண்ற ஏவுகலமா இருந்துச்சு. பூமியில இருந்து 500 கிலோமீட்டர் தொலைவும் 40 கிலோ வெயிட்டும் கொண்டு போற அளவுக்கு ஒரு செயற்கைக்கோள் ஏவுகலமா இது இருந்தது. சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் வந்து 1970 ஃபர்ஸ்ட் சேட்டலைட்டை நம்ம இந்தியால இருந்தே ஏவுனாங்க. ஆனா இதுக்கு ஃபுல்லுமே திட எரிபொருளை தான் யூஸ் பண்ணாங்க. திரவ எரிபொருளை யூஸ் பண்றது ரொம்ப ஈஸியான டெக்னாலஜியா இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்போ நம்ம கிட்ட இல்ல. இதுக்காக நம்ம வந்து ரஷ்யா கிட்ட ஹெல்ப் கேட்டப்போ அவங்க வந்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருந்தாலுமே கூட அமெரிக்கா அந்த சமயத்துல அவங்களை ஹெல்ப் பண்ண விடல. அதனால நம்ம திட எரிபொருளை யூஸ் பண்ணி தான் SLV, ASLV, PSLV வரைக்கும் விண்வெளி ஆராய்ச்சிகளை நடத்திக்கிட்டு இருந்தோம். இந்த SLV அப்படிங்கிற ஏவுகலத்தின் மூலமா கிட்டத்தட்ட 4 சேட்டலைட் வந்து இந்தியா ஏவுனாங்க. அதுல 2 தான் வெற்றிகரமா அமைஞ்சிச்சு. அதுக்கப்புறம் இத கொஞ்சம் அட்வான்ஸா மாத்தினாங்க. அது ASLV அப்படின்னு பேர் வைக்கப்பட்டுச்சு. இது வந்து கிட்டத்தட்ட 150 கிலோவா வந்து தாங்கிட்டு போகும். ஆனா இது 5 நிலை திட எரிபொருளை வந்து சுமக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இது பூமியோட தாழ் புவி சுற்றுவட்ட பாதையில ஏவறதுக்கு ரொம்ப வசதியா செய்யப்பட்டுச்சு. இது மூலமா 6 ராக்கெட்டை நம்ம இந்தியால இருந்து ஏவப்பட்டுச்சு. ஆனா அதுல 2 மட்டும்தான் வெற்றி பெற்றுச்சு. அதுக்கப்புறம் தான் போலார் சேட்டலைட் லான்ச்சிங் வெஹிக்கிளை ரெடி பண்ணாங்க நம்ம இஸ்ரோ. இதுதான் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. இதுல அட்டன் பண்ண எல்லா மிஷனுமே சக்சஸ்ஃபுல்லா தான் அமைஞ்சிச்சு. 1990 தான் PSLV அப்படிங்கிற ஏவுகலத்தை நம்ம இந்தியா கண்டுபிடிச்சிச்சு. இந்த PSLV மூலமா இந்தியா வந்து இன்சாட், IRS அப்படிங்கிற செயற்கைக்கோளெல்லாம் ஏவுச்சு. இது மூலமா தான் தொலைத்தொடர்பு, ஒலிபரப்பு, வானிலை ஆய்வு, பூமி கண்காணிப்பு இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம யூஸ் பண்ற போன் டெக்னாலஜிஸோ இல்ல வைஃபை டெக்னாலஜிஸ்கோ இந்த இன்சாட் தான் இப்போ வரைக்கும் யூஸ் ஆயிட்டு இருக்கு. இந்த PSLV மூலமா 30 விண்கலன்களை கூட ஒரு சமயத்துல அனுப்ப முடியும். நமக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்த ரஷ்யாவுடைய சாதனையவே இந்த PSLV மூலமா நம்ம வந்து முறியடிச்சிட்டோம் அப்படின்னே சொல்லலாம். April 2008 வந்து ஒரே ஏவல்ல 10 சேட்டலைட்டை வந்து வெற்றிகரமா விண்ல பாஞ்சிச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சாதனைய ரஷ்யா செஞ்சிருந்துச்சு. ஆனா அது 9 சேட்டலைட். இது மூலமா நம்ம அதை முறியடிச்சோம். July 15, 2011 வரைக்கும் மொத்தமா 19 ஏவல்கள் நடந்தது. அதுல 1993 ஏவப்பட்ட ஒரே ஒரு சேட்டலைட் மட்டும்தான் நமக்கு தோல்வி அடைஞ்சிருக்கு. மித்தது எல்லாமே வெற்றி தான். July 18, 1980 தான் ஃபர்ஸ்ட் இந்தியால இருந்து, அதாவது
அதாவது ஸ்ரீஹரிகோட்டால இருந்து சேட்டலைட் வந்து விண்வெளிக்கு அனுப்பப்பட்டுச்சு. ரோஹிணி சேட்டலைட் RS-1 அதுதான் இதோட பேரு. அடுத்து கண்டினியூஸா ரோஹிணி சேட்டலைட் RS-2 1983லயும் ரோஹிணி சேட்டலைட் RS-D-1 வந்து 1981லயும் ரோஹிணி சேட்டலைட் RS-D-2 வந்து 1983லயும் ரோஹிணி சேட்டலைட் RS-D-3 வந்து 1984லயும் அதே வருஷம் ரோஹிணி சேட்டலைட் RS-4 அப்படின்னு அனுப்பிச்சாங்க. இது ரோஹிணி RS-1 வந்து நம்மளால ஒரு விண்வெளியை வந்து கொண்டு போய் நிலைநிறுத்த முடியும், 400 கிலோமீட்டர்ல நம்மளால ஒரு சேட்டலைட்டை நிலைநிறுத்த முடியுமா அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக தான் ஃபர்ஸ்ட் ரோஹிணி R-1 ரெடி பண்ணாங்க நம்ம இஸ்ரோ. ரோஹிணி R-1 வந்து பூமியோட அயனோஸ்பியர் மற்றும் தெர்மோஸ்பியர் இதுல வந்து சோதனை நடத்துறதுக்காக சில கருவிகளோட போச்சு. இது வந்து வளிமண்டலத்துல புவியோட இயற்பியல் நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத ஆய்வு செய்யறதா இதோட நோக்கம். இந்த ரோஹிணி R-1 மூலமா இந்தியா வந்து விண்வெளி ஆராய்ச்சியில ஈடுபட்டு இருக்கு அப்படிங்கறதையும், தகவல் தொடர்பு, வானிலை முன்னறிவிப்பு, தேசிய பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு பயன்பாடுகளுக்கும் இது பயன்படுற வகையில இருக்கும் அப்படின்னு இந்த செயற்கைக்கோளை இந்தியா உருவாக்கும். அது மட்டும் இல்லாம இந்தியாவுக்கு செயற்கைக்கோளை உருவாக்கி அதை லான்ச் பண்ற திறன் இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்றதுக்காகவே இந்த லான்ச்சிங் நடந்துச்சு. RS-1 அதே சேம் ரீசன் தான், RS-2 ரீசனும் இதே சேம் ரீசன் தான். இதுவும் அயனோஸ்பியரையும் தெர்மோஸ்பியர்லயும் சோதனை நடத்துறதுக்காக கருவிகளை எடுத்துட்டு போச்சு. அல்ட்ரா ஹை ஃப்ரீக்வன்சி மூலமா என்ன மாதிரியான தொடர்பெல்லாம் தகவல் தொடர்புக்கு கிடைக்கும் அப்படிங்கறத டீடைலா ஆராய்ச்சி பண்றதுக்காக நமக்கு RS-2 அனுப்புனாங்க நம்ம இஸ்ரோ. RS-2 வந்து கல்வி முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஏன்னா இது வந்து இன்ஜினியர்ஸ்க்கும் விஞ்ஞானிகளுக்கும் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கும் செயற்கைக்கோளை எப்படி உருவாக்கணும், எப்படி ஏவணும், அதை எப்படி யூஸ் பண்ணணும், அதை எப்படி இயக்கணும் அப்படிங்கறதெல்லாம் டெமோ காமிச்சு அனுப்புன மாதிரி அந்த மாதிரியான ஒரு பணிக்காக தான் RS-2 இந்தியா அனுப்பிச்சாங்க. RS-1 RS-2 ரெண்டுமே ஒரு சாதாரண டெக்னாலஜியா இருந்தாலுமே இதுதான் இந்தியாவுடைய இப்ப வெற்றிகளுக்கு ரொம்ப பேஸ்மெண்டான ஒரு விஷயம் அப்படின்னு இஸ்ரோ விஞ்ஞானிகள் கருத்து தெரிவிக்கும். இதுக்கடுத்து ரோஹிணி DS-1 DS-2 DS-3 இது மூணுமே இந்தியாவோட செயற்கைக்கோள் தொழில்நுட்பம் மற்றும் திறன்களை வந்து மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியா தான் இருந்துச்சு. சர்வதேச விண்வெளி சமூகத்துல இந்தியாவோட பார்ட்டிசிபேஷன் கண்டிப்பா இருக்கு அப்படிங்கறத ப்ரூஃப் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு நம்ம இஸ்ரோ. இது மூலமா தொழில்நுட்பங்கள் அதிக அளவுல முன்னேறினது மட்டும் இல்லாம அறிவியல் ஆராய்ச்சியும் திறன்களும் அதிகமா வளர்ந்துச்சு. இஸ்ரோவோட வரலாற்றுல இந்த ரோஹிணி சீரீஸ் உடைய லான்ச்சிங் எல்லாமே ஒரு வரலாற்று சாதனையா தான் அமைஞ்சிச்சு. ரோஹிணி சீரீஸ்க்கு அப்புறம் எல்லா லான்ச்சிங்குமே இஸ்ரோக்கு ஒரு வெற்றிகரமான லான்ச்சா தான் அமைஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். இது மூலமா உலகளாவிய பார்வையில இஸ்ரோ வந்து ஒரு குறிப்பிடத்தக்க இடத்தை பிடிச்சிச்சு. அடுத்தடுத்த இஸ்ரோவோட பிளான்லாம் என்ன, அடுத்தடுத்த ஏவுதல்கள்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்றத நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம ஒரு லைக் போடுங்க, அது வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருக்கும். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.